வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ்மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு, ரெண்டு நாளில் மட்டும் வேலை செஞ்சால் போதும் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் தமிழக அரசு உதவியோடு சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஆறுகளில் மணல் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வெப்சைட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 1,000 ரூபா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது, ஏரியாக்கு ஏரியா மாறுது. 1,000 ரூபாயிலேருந்து 1,800 ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு வண்டி லாரிக்கு மணலுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அன்னி டேட்டுக்கு நீங்கள் லாரி எடுத்துகிட்டு போயிட்டு மணலை எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா மார்க்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ குறைஞ்ச அளவுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து 30,000 40,000 கூட போகுது. ஸோ அப்படின்னா பார்த்துங்க. ஸோ ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் எடுக்கலாம். அதாவது 2 நாள்னால் 15 நாளுக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரிக்கான டீசல் செலவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டிரைவர் படி, அதுக்கப்புறம் அந்த மணல் எடுக்கிறதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா. ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எடுக்க போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு வண்டிக்கே நீங்கள் 20,000 ரூபாய் வரைக்கும் சர்வசாதாரணமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான மெத்தட் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப பரபரப்பாக லாரி டிரைவர்ஸ் எல்லாமே லாரியை ஓட்டிகிட்ருக்கவங்க இப்போ மெயினாக இதில் இறங்கி ஒரு மெயின் தொழிலாகவே இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆட்களும் பயன்படட்டுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ப்ளஸ் இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் வேணாலும் வந்து ஓனாக ஒரு லாரி வச்சுருந்தாங்கன்னா யார் வேணாலும் இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க மணல் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஓனாக ஒரு லாரி இருக்கணும். இப்போ லாரி வாங்குறது வந்து இன்றைக்கி வந்து பெரிய விஷயம் கிடையாது. கையில் ஒரு 2 லட்சம் ரூபா வச்சுருந்தீங்கன்னா லோன் போட்டு லாரியிலே வந்து ஃபைனான்ஸில் லோன் போட்டு வாங்கி அந்த காசை திருப்பி அடைக்கிறதுக்கான வழிகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களால் முடியன்னா ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை, ஆனால் நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு லாரி வாங்குறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், முதலீடு ஆகுன்றதை நீங்கள் பார்த்துங்க. அது செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா வர ரேட்டு ஒரு ரேட்டாக இருக்கும், 8 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். புது வண்டியாக வாங்குறீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபா வரும். ஸோ அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி பார்த்து என்ன மாடல் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த விலையும் மாறுபடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு அது சரின்னு பட்டுதுன்னா இறங்கி பண்ணலாம். இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, நிறைய பேர் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்றது நாங்கள் தனியாக ஒரு டாப்பிக்கில் போடுறோம் உங்களுக்கு. இப்போது மணலுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு என்ட்ரி ஃபார்ம் இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்ட்ரி ஃபார்முக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அமௌண்ட் கட்டியிருக்கணும், டிடி எடுத்து அமௌண்ட் கட்டியிருக்கணும், ப்ளஸ் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ண பிறகு உங்கள் ஃபோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், இன்றைய டேட்டுக்கு நீங்கள் வந்து மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணல் குவாரியில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்து அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக போய் இங்கே ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் ஆன்லைன்லேருந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட் பாஸ் மாதிரி அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபரே வந்து எத்தனை லாரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது ஒரு லாரிக்கே மாதத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் மாதத்துக்கு 5 லட்சம்ன்றவங்க 10 லாரி அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா 5 லட்சம் கூட சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது உங்களுடைய திறமை, முதலீடு எவ்வளோ முதலீடு போடுறீங்க அப்படின்றதான். இது நிரந்தரமா அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இந்த மெத்தடில் லேர்னிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அரசாங்கம் மாறிச்சுன்னா நிலைமைகள் மாறலாம். அதையும் நீங்கள் ஒரு லாங் டைமில் யோசித்து வந்த வரைக்கும் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்குறவங்க தாராளமாக பண்ணலாம். இது
ஸோ மார்க்கெட் ரேட் என்ன இருக்குன்றதையும் விசாரிச்சிங்க. அது ஏரியாக்கு ஏரியா டிஃபர் ஆகுது. ஸோ ஒரு ஏரியாவில் ஒரு மணல் லாரியோட விலை சென்னை மாதிரி ரீஜனில் வந்து 40,000 கூட போகுது. கொஞ்சம் அவுட்டர் ஏரியாலலாம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே போகுது, 25,000 20,000 கூட போகுது. ஸோ அது ஏரியாக்கு ஏரியா டிஃபர் ஆகும். அந்த ஏரியாவில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மணலுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கான்செப்ட் போகலாமா? வாங்க. முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு டிஎன் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டு உங்களுக்கு டிஎன் சாண்ட் .in அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உள்நுழை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போன பிறகு நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் இந்த லாகின்ல. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். அப்புறம் கேப்ஷா கோடு, அதில் என்ன இருக்கோ அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்தா சம் எரர் மெசேஜ் வருது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், திருப்பி இன்னொரு வாட்டி வெப்சைட் இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி ரைஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் ஒரு வாட்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கேப்ஷா டைப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வருதான் பார்க்குறோம், இப்போவும் வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக டிஎன் சாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து டிஎன் சாண்ட் .in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஐ எம் நாட் ரோபாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் கேட்குது ஸ்டோர் ஃப்ரண்ட்டுன்னு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இமேஜ் கேட்கும், ஸ்டோர் ஃப்ரண்ட் இமேஜ் இப்போ டிக் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதை வெரிஃபை பண்ணிட்டு திருப்பியும் உள்நுழை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ திருப்பி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேப்ஷா கோடை டைப் பண்ணுறோம். திருப்பியும் வரல, திருப்பியும் கிளிக்க திருப்பி டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ 4வது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு உள்ள அடுத்த ஸ்க்ரீன் போகுது. ஸோ சில சமயம் லேட் ஆகும், இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இதில் போய்ட்டு ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்கோ அந்த ஆர்டரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ப்ரிண்ட்டும் கொடுத்த பிறகு இந்த ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மணல் எடுக்கிற இடத்துல உள்ள நுழைவு சீட்டு மாதிரி இது, இது காமிச்சு நீங்கள் போயிட்டு மணல் எடுக்கலாம். மணல் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்குற ஸ்டெப் இது தான். ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற ஸ்டெப்பும் இந்த மாடல் தான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மாதம் 50,000 சம்பாதிக்கிறதும் 5,00,000 சம்பாதிக்கிறதும் உங்கள் திறமை தான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ரிஸ்க் இருக்குது, எல்லா பிஸ்னஸ்லையுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி உள்ளே என்ட்ராகி சம்பாதிக்கிறதெல்லாம் உங்கள் திறமை. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற கைட்லைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சாதக பாதங்கள்லாம் உள்ளே போய் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இறங்குங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நல்ல செய்தியோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.